வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு வந்து ஏன் ஏறி இறங்கி ஏறி இறங்கி போகுதுன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து 18 வயசில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி எனக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் பார்த்த வரைக்குமே 5 பபுள் நான் பார்த்துருக்குறேன். முதல்ல நான் பார்த்த பபுள் ஹர்ஷத் மேத்தா பபுள், அப்புறம் கேத்தன் பரேக் பபுள், 2000 ஹைடெக் பபுள், 2008 ஒரு பபுள், அது மாதிரி நான் பல பபுள் பார்த்து மார்க்கெட்டு ரேடியாக ஏறி இறங்கி பல பேர் கோடீஸ்வரன் நான் இப்போ சம்பாதிச்சு பார்த்துருக்கேன். பல பேர் வந்து நடுத்தர் கொண்டப்புறம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து லாஜிக்காக சயின்ஸு இன்ஜினியரிங் படித்தவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னா, ஏன் மார்க்கெட் வந்து ஒரு வாட்டி எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா பபுள் வெடிச்சப்புறம் ஏன் அதை ஸ்டெடியாக வந்து இருக்க மாட்டேங்குது, ஏன் அடுத்த பபுள் இப்போ ஃபார்ம் ஆன மாதிரி ஏன் பபுள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு நினச்சேன். இன்றைக்கி முதல்ல ஒரு பபுள் பெருசாக வெடிச்சப்புறம் நிறைய பேர் லாஸ் ஆனப்புறம் கார்மெண்ட்டை நம்ம ஐயோ ஐயோன்னு சொன்னப்புறம் கார்மெண்ட் புதுசு புதுசாக ரெகுலேஷன் கொண்டு வரும், இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போங்குவோம், இனிமேல் பெருசாக அடுத்த வாட்டி ஸ்டாக் மார்க்கெட்டை ஓவராக ஏற விட மாட்டோம் அப்படின்னு ஒரு பபுள் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்போ இது மாதிரி ஆகிற சமயத்தில் திரும்பி அடுத்த பபுள் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன். நான் வந்து பபுள் பார்த்ததுனால இதுவும் எனக்கு ஒரு பபுள்னு தெரியும். நான் அடுத்த வாட்டி ட்ரேட் பண்ண மாட்டேன், போன மார்க்கெட்டில் பணத்தெல்லாம் லாஸ் பண்ணவன் திரும்பி மார்க்கெட் பக்கம் வரமாட்டான். பட் யாராவது புதுசாக ஒரு ஆள் வருவான், அதாவது நான் பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி மார்க்கெட் பஸ்ட்டாக இருக்கும்போது புதுசாக புது ஆட்டுக்கள் மார்க்கெட்டில் வரும். இந்த ரீட்டைல் இன்வெஸ்டரை நீங்கள் ஆடுன்னு தான் பார்க்கணும். ஒரு ஆடு செம்மறி ஆடு சிலதை பலி கொடுத்தப்புறம் அந்த ஆடே திரும்பி வராது, அடுத்த கூட்டம் வரும், அந்த ஆடு தான் அடுத்தது பலியாகும். இது மாதிரி ஆரச்ச மார்க்கெட் வந்து எக்ஸசஸை நோக்கி தான் போகும். தட் இஸ் மார்க்கெட்டுங்கிறது எப்படின்னா ஒரு சைன் வேவ் போகிற மாதிரி தான் போகும். மேலே இருக்கும், இறங்கும், பெண்டுலம் இந்த சைடு ஸ்விங் ஆகும். இப்போ சப்போஸ் மார்க்கெட் இந்த வாட்டி சூடுபட்டு எல்லாருக்கும் லாஸுன்னு தெரிஞ்சப்புறம் மார்க்கெட் கொஞ்ச நாளைக்கு ஏறாது. மார்க்கெட் கொஞ்ச நாள் ஏறாதம்போது என்ன மாதிரி ஆட்கள் வாங்க ஆரம்பிப்போம். அந்த சமயத்தில் கம்பெனியோட ப்ராஃபிட்ஸுக்கும் ஏர்னிங்ஸுக்கும் கம்பெனியோட ஆக்சுவல் ஷேர் ப்ரைஸுக்கும் பார்க்கறச்ச ரொம்ப சீப்பாக இருக்கும். எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வாங்க ஆரம்பிக்கும். ஸோ மார்க்கெட் திரும்பி ஏற ஆரம்பிக்கும். நாங்கள் என்ன மாதிரி ஒரு 10 பேர் அதை லாபத்தை பார்த்த உடனே 100-20 பேர் கூட்டத்தில் சேர்ந்து மார்க்கெட்டை மெதுவாக ஏற்ற ஆரம்பிப்பாங்க. ஓரளவு மார்க்கெட் ஏறினொன்னே தாண்டினப்புறமே என்ன மாதிரி ஆட்கள்லாம் வாங்கிறத நிறுத்திடுவாங்க. புதுசாக ஆட்கள் உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க, பபுள் ஏறிட்டே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மேலே பபுள் ஏற போனப்புறம் என்ன மாதிரி ஆட்கள்லாம் பெரிய ஸ்டாக் வாங்கிறத பெருசாக லம்பாக வாங்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி டிஃபன் காப்பி வாங்குற மாதிரி வாங்கிட்டுருப்பான். நாங்கள் பார்க்குறதே பார்க்க மாட்டோம். மார்க்கெட்டில் வந்து இது டெஃபினட்டாக வெடிச்சிடும்னு எங்களுக்கு தெரியும். இது மாதிரி இருக்கிறச்ச எவ்வளோ தூரம் இன்வெஸ்டர்ஸ் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு பெரிய டாமினேஷன். அமெரிக்காவில் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட் 0, மற்ற எல்லா பெரிய ஊர்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0. ஸோ பணம் வந்து சென்ட்ரல் பேங்க் அவனம் பணம் கொடுக்கறச்ச இங்கே இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் 3.5% பணத்துக்கு வட்டி கடன் கொடுக்கறச்ச அந்த பணத்தை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு இன்னும் ரிட்டர்னை ஏற்றிக்கிட்டே போகிறோம் நாங்கள். அப்போ அந்த இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தது 25 வருஷம் வரலாறு காணாத அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பிபிஇ ரேஷியோ இந்த வார பிகினிங்கில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு மார்க்கெட்டை ஒன்றும் ஏற்றிக்கிட்டே போகிறோம். ஸோ இன்வெஸ்டருங்கிறவன் எவ்வளோ தூரம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும். இப்போ என்ன ஆகி ரிவர்ஸ் ஆகி ஒரு 4 மாதமாக என்ன ஆகிடுக்குன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் வாங்குகிறான், டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வித்துட்டே இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் மார்க்கெட்டு ஏறுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எது கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறது யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த கோவிட் பேண்டமிக்கில் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி மார்க்கெட்டை சிமுலேட் பண்ணுங்கிறதுனால ஆல்ரெடி லோவாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சக்திகாந்தா தாஸ் 3% வரைக்கும் குறைச்சிட்டார். ஆனால்
இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப லோவாக போயிடுச்சுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, பணம் வீக்கம் ஏற ஆரம்பிச்சிடுச்சுன்னா. போன 7 மாதமாக கோவிடுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்தே பணம் வீக்கம் ஏறிட்டே இருக்குது. ஆனால் இது ஒரு டெம்பரரி ஃபேஸுன்னு நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிட்டு நம்ம ரேட்டை இன்னும் லிக்விடிட்டியை இன்னும் ஏற்றிகிட்டே இருந்தோம். இப்போது சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனுங்கிறது 7%ல நின்றுடுச்சு. இருந்தாலும் சக்திகாந்தா தாஸ் என்ன சொல்கிறாருனா, இன்னும் நான் கொஞ்ச நேரம் கண்ணை தெரிஞ்ச நாள் வரைக்கும் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இவ்வளோ லோவாக வச்சுருப்பேன், இஷ்டத்துக்கு பணம் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இவரும் இப்படி சொல்லும்போது அமெரிக்காலேருந்து பணம் வரச்ச இன்னும் மார்க்கெட்டை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் எப்படின்னா, எப்போதுமே வந்து கரெக்டாக எட்ஜில் நம்மளால் நிறுத்த முடியாது. நம்ம கொஞ்சம் ஓவராக போயிட்டு தான் திரும்பி வருவோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மார்க்கெட் கிராக் ஆனப்புறந்தான் நம்ம இந்த டேஞ்சர் பாயிண்ட்டை தாண்டி எங்கேயோ போயிட்டோம், திரும்பி வருவோன்னு தெரியும். இப்போ இன்ஃப்ளேஷன் 7%ல இருக்குது. வெறும் சாப்பாட்டில் இருந்த இன்ஃப்ளேஷனு இப்போ மெட்டல், காப்பர் இது மாதிரி மற்ற கமாடிட்டிஸுக்கு ஏறி போயிடுச்சு. இப்போது மக்கள் நிறைய சம்பளம் கேட்க ஆரம்பிப்பாங்க, ஏன்னா வேஜ் இன்ஃப்ளேஷனுக்கு போகும். அப்போ இதெல்லாம் அந்த சேஜுக்கு போகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றாமல் வேறு வழி இல்லாமல் சம்டைம் நெக்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க இந்தியாவில் மட்டும். அந்த மாதிரி இந்தியாவில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறச்ச, அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் கம்மியாக இருந்ததுன்னா அங்கேருந்து இன்னும் பணம் வரும், எப்போ எண்டு வரும் தெரியாது. என்ன மாதிரி ஆட்கள் மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொன்னாலும் முக்கால்வாசி பேர் நீங்கள் சொல்கிறது தவறு, மார்க்கெட் ஏறும் இன்னும் மார்க்கெட்டில் இன்னும் பணத்தை போட்டுகிட்டே இருப்பாங்க. இது ஒரு நேரோ டாப். பெண்டுலம் எப்படி ஸ்விங் ஆகுங்கிறதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த கோவிட் வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியோ இல்லை கோவிட் வந்த புதுசில் நான் இன்ஃபோசிஸுங்கிற ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி ரொம்ப லோவாக இருக்குது, 18 times ஏர்னிங்ஸ் இருக்குதுன்னு 600-662 வரைக்கும் இந்த ஷேர் இருந்தது, இந்த ஷேரை நீங்கள் தைரியமாக வாங்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நான் செபி அட்வைசர் இல்லை, ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குங்கன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி ஒரே வருஷத்துக்குள்ளே அந்த ஷேரோட விலையை மார்க்கெட்டில் 1400 கொண்டு விட்டாங்க. ஏர்னிங்ஸ் பெருசாக ஏறலை, 3-4% 5% மேக்ஸிமம் 10% ஏறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 600 1400 போகிறதுக்கு வேலையே கிடையாது. 600 அந்த ஷேரை பற்றி பேசாமல் இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி 1400 அதுக்கு இன்னும் 14% அப்சைடு இருக்குங்கிறாங்க. அப்போனா 1600 வரைக்கும் மேலே போகுங்கிறாங்க. 1 வருஷத்துக்கு 6-7 மாதத்துக்கு முன்னாடி 600 ஒரு ஷேரை வாங்க மாட்டேன்னு சொன்னவங்க எந்த காரணத்தினால இன்றைக்கி 1400 ஷேரை வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. கம்பெனியோட ஃபார்ச்சூன் ஒன்றும் அவ்வளோ தூரம் மாறிடலை. அப்போ அது எவ்வளோ தூரம் ஏறும் தெரியாது. அமெரிக்காவில் பணம் இருக்கிற வரைக்கும் உள்ளே வாங்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் ஏறிட்டே போகும், அடுத்த கரெக்ஷனில் பெருசாக விழும். இது நான் ஒரு ஷேரை வச்சு சொல்கிறேன், நான் வாங்குன்னு சொன்ன ஷேரை இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஏறிடுச்சுங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி ஒன்ஸ் ஒரு நம்ம சாப்பாடு நிறைய சாப்பிட்றோம், நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சுருக்கோம்னா எவ்வளோ திங்குறோமோ தின்னுட்டே இருப்போம். அடுத்த நாளைக்கு அடுத்தால வாந்தி பேதின்னு வந்தப்புறந்தான் நம்ம ஓவராக சாப்பிட்டுட்டோம்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம டாக்டருக்கு மருந்து வாங்க போகிறோம். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு பபுள் வெடித்து ரொம்ப நாள் லோவாக இருந்தால் மார்க்கெட் ஏற ஏற தான் நம்மளுக்கு கிளியராக புரியும், மார்க்கெட்டு பபுள் வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி வொலட்டைலாக மார்க்கெட்னா மார்க்கெட் ஏறி இறங்கினாதான் மக்களுக்கு ரிவார்டு வரும். ஒரே சமையாக ஏறிட்டே போச்சுன்னா யாருமே கிடையாது, வாங்கிட்டு சும்மா உட்காந்துட்டுருக்கவனுக்குன்னா லாபம் கிடைக்கும். நீங்கள் எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறின அளவு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வரல. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி பபுள் இந்த வாட்டி கரெக்டானாலும் இன்னொரு 5 வருஷம் கழித்து இதே மாதிரி பபுள் வரும். மார்க்கெட்டில் இது மாதிரி பபுள் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமன். நன்றி, வணக்கம். மணி பேச்சு சேனலுக்கு உங்கள் பேராதரவுக்கு எனக்கு மிக்க நன்றி. என்னோடய 2 புக்கு இங்கிலீஷில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் புக் அவைலபிள் ஆகணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.
செப்டம்பர் 26ஆம் தேதியில் ஒரு சேப்பு புக்கோட தமிழாக்கம் பண்ணிட்டோம். அந்த தமிழாக்கத்தை தமிழ் புக்காக தனியாக போட்டிருக்கோம். அந்த தமிழ் புக்கு வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட ரெண்டு இங்கிலீஷ் புக்கும் ஒரு தமிழ் புக்கும் இருக்குது. டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும்.